ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அருமையான ஒரு பக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா மூணு பக் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ட்ரைனிங் ரூமில் ஹெட்செட் அடிச்சிருக்கோம், அந்த வீடியோ தான் இது. அதை பார்த்திங்கன்னா M1887 அந்த கன்னை வச்சு எப்படி ஈஸியாக ஹெட்செட் அடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஹெட்செட் விடும், ரெண்டு புல்லட் டப்பு டப்புன்னு சொல்கிறது ஹெட்செட் முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒன்று ரெண்டு முடிஞ்சு பார்த்தீங்களா, ஈஸியாகவே ஹெட்செட் விடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு முடிஞ்சு. ஓகே, இந்த ட்ரிக்கு வேணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது எப்படி என்ன எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம அடுத்த விதாக அப்லோட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மூணு பக்கை நம்ம பார்க்கறது முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த பக்கில் வந்து நீங்கள் யூரோக்கு புஷ் பண்ணுறது மட்டுமே வச்சுக்கோங்க. அதை பார்த்திங்கன்னா கில் பண்ணி இல்லை, நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. கில் பண்ணாதீங்க, கில் உள்ளே நீங்கள் அந்த பக்கு வந்து உள்ளே இருப்பீங்க. கில் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க சீட்டிங்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹேக்கு கிடையவே கிடையாது, இது ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற ஒரு பக்கு அவ்வளோதான். ஒரு மூணு பக்கு, இந்த மாதிரி நிறையாவே பக் இருக்குது. அந்த பக்கில் வந்து நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூட பெல்லைக்கனாக அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மில்லில் இருக்கிற அந்த பக்கை பார்த்துடலாம். அதான் பார்த்திங்கன்னா அந்த மில்லில் இருக்கிற அந்த பொட்டி, ஓகேவா, மில்லில் கீழே பார்த்திங்கன்னா அந்த பொட்டி தான் நம்ம கிராஸ் கால் ஆரம்பிச்சு பார்த்திங்கன்னா அந்த வீடு தான். இதனால் ஃபஸ்ட்டு ஏறிக்கோங்க, அந்த சின்ன பொட்டியில் ஏறி இது மேலே ஏறிக்கோங்க. ஏறிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெட்டு உங்கள் மொபைல் இருக்கிற நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 999+ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 999+ வந்தீங்கன்னு ஓட ஆரம்பிங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ என்ன சொல்ல வரணும்னு உங்களுக்கு புரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பக்கு ஒர்க் ஆகலடா, நீ என்னடா சொல்கிற, நீ இப்படி சொல்கிற அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஓட ஆரம்பிங்க, இங்கேருந்து ஓட ஆரம்பிங்க. ஆனால் இந்த மில்லில் இருக்கிற பக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் கிளாசிக்கில். ஆனால் மில்லில் ஒரு நிறைய பேர் இறங்குவாங்க, நீங்கள் அப்போ போய் இந்த பண்ணியிருந்தீங்க உங்களை போட்டுருவாங்க. இது வந்து கிளாசிக்கில் ஒர்க் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்மால் பக்கு தான், ஆனால் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சர்வே பண்ணுறதுக்கும். இன்னும் ரெண்டு பக் இருக்குது, அது வந்து சென்ட்ராக இருக்குது. அந்த பக்கு வந்து அது இது டாப் 3 அப்படின்னா இது மூணாவதாக இருக்குது. இந்த பக்கு இன்னும் ரெண்டு பக் இருக்குது, டாப் 2 டாப் 1 இருக்குது. டாப் 1லாம் வேறு லெவல் பக்கு அது. இந்த இடத்துல நீங்கள் நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நெட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஓட ஆரம்பிங்க, நிற்கவே நிற்காதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. இப்போ ஓட ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீகனெக்ட் ஆகும். அதை பார்த்திங்கன்னா நெட் ஆனது கில் பண்ணது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிக்கும். இப்போ ஓடிக்கிட்டே இருங்க, அப்போவுமே நிற்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வந்து ஒரு பக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் சுட முடியும் வெளியும், ஆனால் யாரையும் கில் பண்ணிடாதீங்க, ஓகேவா. உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் பக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வால் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து பக்கு தான், ஃப்ரீ ஃபயர் இருக்குது, வால் ஹேக் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, இது பக்கு தான். இப்போ கன்று வெளியே வந்துட்டு போயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டை வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இது வந்து உள்ளில் இருக்கிற பக்கு. அடுத்த பக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளே ஸ்டேஷன் வந்து ரிவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிவர் அது அந்த இடத்துல இருக்கிற தூணில் தான் நம்ம அடுத்த பக்கு பண்ண போகிறோம். பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தூணுக்கு ஓடிட்டுருக்கோம், ப்ளே ஸ்டேஷன் இந்த இது தான். நீங்கள் ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க, சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பக்கு தான் போட வந்தோம், நம்ம பக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூணை நீங்கள் நான் இந்த தூணை யூஸ் பண்ணி பார்த்தேன், ரெண்டாவதாக இருக்கிற தூணும் மூணாவதாக இருக்கிற தூணும் யூஸ் பண்ணி பார்த்து எல்லா தூண்லேயுமே போக முடியுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கன்னு வெஸ்ட்டு புல்லட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓரளவுக்கு மெடிக்கெட்டு கூட எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கீழே உட்காந்து மொபைலில் வச்சுட்டு நெட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ஓட ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல மொபைலில் நெட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி குத்த ஆரம்பிச்சுட்டு நீங்கள் நெட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி தான் நீங்கள் நான் வந்து குத்த ஆரம்பிச்சிருங்க. குத்த ஆரம்பிச்சுன்னு என்ன ஆகுதுன்னா இப்போ 999+ ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் குத்திட்டே இருந்து திடீர்னு விட்டுட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து ஓடிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பீக்கை நோக்கியவே ஓடணும், பீக்கு கிட்ட வரைக்குமே ஓடணும். அதுக்கு வரைக்கும் நீங்கள் கன்னை மாற்றி மாற்றி ஓடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பீக்கில் ஒரு இடம் காமிக்குவோம், அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இந்த பக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும், நீங்கள் ஈஸியாகவும் யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட ஆரம்பிச்சதுன்னு அதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாச்சும் எனிமி இருந்தால் அவங்களை கண்டிப்பாக கில் பண்ணிடுங்க. எனிமி பக்கத்தில் இருந்தால் நீங்கள் பக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வெளியே தான் இருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக அவங்க சுட்டுருவாங்க. என்னையே 2-3 டைம் சுட்டுட்டாங்க. இந்த பக்கை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கன்னை மாற்றி மாற்றி ஓடுங்க, இதில் ஓட ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த மேடு தாண்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைல் டேட்டா இருக்குது பார்த்திங்களா, மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா பாருங்கள், இந்த இடத்துல நின்று சரி நீங்கள் ஓடிட்டே இருந்தாலும் சரி நின்று இந்த இடத்துல டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. டேட்டாவை ஆன் பண்ணிட்டு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. நான் சும்மா அமௌண்ட் போட்டேன்,
ஓகே இந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சு இந்த இடத்துல உட்காந்து மறுபடியும் அங்கே எப்படி அந்த தூணில் வச்சு குத்திட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு குத்திட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தாச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருக்கும், இதுக்குள்ளே இருந்தும் உங்களால் சுடவும் முடியும். இப்போ நீங்கள் ஈஸியாகவே இதில் ரேங்க் புஷ் பண்ணலாம். அதை வச்சுங்க இது மில்லில் இருக்கிறதோட இது சென்டராக இருக்குது, அந்த சென்டராக இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாகவே இதில் ரேங்க் புஷ் பண்ண முடியும். ஜோனில் வந்து எப்போ இருந்தாலும் ஒரு ரெண்டு ஜோன் மூணு ஜோனுக்குள்ளேயே நீங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம். மூணு ஜோனுக்குள்ளேயே ரெண்டு ஜோனுக்கு கன்ஃபார்ம் ரெண்டு ஜோனுக்கு இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஜோன் செகண்ட் ஜோன் வரைக்குமே நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் ஜோன் விட்டால் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே போனாவே போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த பக்கு பிமா சக்திக்கும் பீக்குக்கும் சென்டராக இருக்குது இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல வந்து நீங்கள் நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் நீங்கள் கீழே உட்காந்து இங்கே ஓடிட்டே இருங்க கீழே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்திட்டே வாங்க. அப்புறம் கீழே வந்து உட்காருங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து மறுபடியும் அங்கே குத்துணும் பார்த்தீங்களா அந்த தூணில். அதே மாதிரி இங்கே குத்திக்கிட்டே இருங்க. இப்போ குத்திக்கிட்டே அப்படியே நைட்டாக நவுந்துட்டே வந்து இந்த இடத்துல வந்து ஓட ஆரம்பிச்சுருங்க. இந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஓட ஆரம்பிங்க. இதான் டாப் ஒன். அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் ரேங்க் பஸ் பண்ணலாம். இதில் எப்போ இருந்தாலுமே ஒரு மூணு ஜோன் இங்கே உழுகும். மூணு ஜோனு கிட்ட வரைக்குமே நீங்கள் இங்கே வெயிட் பண்ணலாம். உள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரேங்க் புஷ் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல இப்போ கிட்ட வந்து நெட் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் குத்த ஆரம்பிங்க. அங்கே உட்காந்து குத்தணும் பார்த்தீங்களா அதே மாதிரி. இப்போ ரீகனெக்டிங் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா நெட் ஆன் ஆகி ரீகனெக்ட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து உள்ளே போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக ஆசமாக உள்ளே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ நான் இதிலேருந்து நான் உங்களுக்கு சுட்டுமே காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்களா அந்த கிஃப்ட்டை நான் உங்களுக்கு சுட்டுமே காட்டுறேன். இப்போ உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாலியாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் உங்கள் எனிமிக்காக நீங்கள். ஓகே, இப்போ ஈஸியாக இந்த பக் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரேடார் வருது. ரேடாரில் பார்த்தீங்கன்னா ஆள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பின்னாடி இருக்கான் அவன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான்னு சொல்லி அவங்க இங்கே அவனுக்கு என்னை காட்டியிருக்கோம் நான் இங்கே இருக்கேன்ட்டு. ஆனால் நான் இதுக்குள்ளே இருக்கேன்னு அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அவன் இந்த தூணுக்கிட்ட வந்து நான் சுட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு இருக்கேன். இந்த தூணுக்கிட்ட வருவான். அதுக்கப்புறம் வெளியே வந்தேன்னு நான் இதை சுட்டே என்னோடய புல்லட்டை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிடுவேன். அப்புறம் அவன் கூட சண்டை கட்ட முடியாது. அப்புறம் அவன் என்னை போட்டுருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையாவே பக் இருக்குது. இந்த பக்கெல்லாம் உங்களுக்கு வேணுமா, உங்களுக்கு என்ன மாதிரி பக் வேணும் அப்படி இந்த இதுக்கு உடனே கூட உங்களுக்கு இந்த மாதிரி பக் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நான் உடனே உங்களுக்கு வீடியோ போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் என் சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் அதிகமாக வருது அவ்வளோக்கு அவ்வளோ கிவ் அவே கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1000 சப்ஸ்கிரைப் வந்தால் நம்ம பெரிய ஒரு கிவ் அவே கொடுக்கலாம். ஓகே ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.